திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே குடிநீர் தொட்டி கட்டும் பணிகளை அமைச்சர் நேரு துவக்கி வைத்தார். நகராட்சியில் தேர்தல் பணிகள் விரைவில் துவங்கும் என தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்தில் ஏற்கனவே அவர்கள் ஒதுக்கியபடிதான் இந்த தேர்தல் நடைபெற்றது. புதிதாக எதையும் மாற்றப்படவில்லை. ஒரு சிறு சிறு மாற்றங்கள் செய்திருப்பார்களே தவிர புதிதாக ஊரக உள்ளாட்சி தேர்தலில் எந்த மாற்றமும் இல்லாமல் கடந்த கால ஆட்சியில் என்ன ஒதுக்கீடு செய்யப்பட்டதோ எந்த கம்யூனல் ரொட்டேஷன் எப்படி போடப்பட்டதோ அப்படி தான் தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. ஒரு 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 சில இடங்களிலே ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் முழுமையாக அவர்கள் ஆரம்பித்தது தான். எனவே அவர்கள் காலத்தில் தேர்தல் ஆணையம் எப்படி இருந்ததோ அதை விட சுத்தமாக இப்போது தேர்தல் ஆணையம் இருக்கிறது. தேர்தல் அப்படி தான் நடைபெற்றிருக்கிறது. இதான் இல்லைன்னா இவ்வளோ வாக்கள் அவங்களும் 28 இடத்துல ஜெயிச்சிருக்காங்களா? அதை எப்படி ஜெயிச்சிருக்கிறாங்க? 240 இடத்துல 198 இடம் திமுக ஜெயிச்சிருக்கு, 28 இடம் அதிமுக ஜெயிச்சிருக்காங்க. அப்போ அங்கே தேர்தல் ஆணையம் அங்கே சரியாக இருக்குது, இங்கே சரியாக இல்லையா? அது எப்படி சொல்கிறது? சரியாக இருக்காது. எனவே தோல்விக்கான காரணத்தை அவர்கள் தேடி சொல்கிறார்கள். கோயில் திறக்கலைன்னா திறக்கலன்னு போராட்டம் பண்ணுவாங்க. திறந்தால் நாங்கள் சொல்லி தான் திறந்தாங்கிறாங்க. இதுக்கு நாங்கள் என்னங்க பண்ணுவோம்? ஏற்கனவே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மாண்பு அறநிலையத்துறை அமைச்சரும் சேர்ந்து பேசி பக்தர்களுக்கு ரொம்ப சிரமம் இருக்கிறது, திறக்க வேண்டும் என்று முடிவு செய்த பிற்பாடு அதை தெரிந்து கொண்டு அவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். அது திறந்த பிற்பாடு நாங்கள் சொல்லி தான் திறந்தோம்னா சட்டம் ரைட்டு, அப்புறம் என்ன செய்வோம்?